அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேச உணவில்லா மருத்துவம், வெங்கடேச நீர் மருத்துவம் இதெல்லாம் உங்களுக்கு நான் தொடர்ந்து இது விளம்பரப்படுத்திட்டு வரேன். தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பயிற்சி கொடுக்கறதில்ல. இது ஒன்றும் எளிமையானது, யார் வேணாலும் இந்த உணவில்லா மருத்துவத்தை வாங்கி தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பரிணாம அறிவியல் அடிப்பில் சிந்திக்கணும். தமிழ் என்பது பரிணாம அறிவியல் அடிப்படையாக கொண்டது. 99 விழுக்காடு பரிணாம அறிவியல் தான். இந்த பூமி தோற்றி 450 கோடி ஆண்டாச்சு. ஒரு 400 கோடி ஆண்டு சும்மா கிடந்துருக்கணும். 50 கோடி ஆண்டுகள் தான் எல்லாம் நடந்திருக்குது. இப்போ கல் மண் தான் மனுஷனாக மாறி இருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி வாளோடு மூத்த குடின்னு சொல்கிற மாதிரி மலைகள் தோன்றி தான் பிறகு தரைகள் தோன்றினா கடல் தான் முதல்ல, நீர் அப்புறம் மலைகள், சில இதெல்லாம் இருக்கட்டும். மொத்தத்தில் ஒரு செயல் தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்குது. புல்லாகி பூடாகி இப்படி மனிதனாக மாறிய அப்படி விலங்காக மாறுறப்போ பல வகையான குரங்குகள், இந்த மாதிரி வாளில்லா குரங்குகள், அதில் சிறப்பு வாய்ந்தது இப்படி சிறப்பு வாய்ந்து கொலை செய்து கொலை செய்து போராடி இப்படித்தான் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மனிதனாக மாறி இப்படிலாம் வந்துச்சு. ஆக நாமளுக்கும் கொலை செய்தவர்கள் தான். பல கோடி ஆண்டுகளாக இப்படி தான் நடந்திருக்குது. பிறக்கிறப்ப யாரும் தூய்மையானவர் யாரும் கிடையாது. இந்த தூய்மையை கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேர், ரெண்டு மொழியில் தூய்மை இருக்குது. ஒன்று அகத்தூய்மை, இன்னொன்று சௌஷவம்னு சொல்லுவாங்க, அது வந்து சமஸ்கிருதத்தில். ஆக இதெல்லாம் வந்து அது வந்து இந்த தூய்மையை பற்றி பேசுவது, அகத்தூய்மை பற்றி பேசுவது சௌஷவ சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம். உடம்பை தப்பிக்கிறது தான் முக்கியம். எப்பொருள் யார் யாரும் கேட்பணும், இந்த ஒரு மொழியில் இருக்கிறத வந்து இன்னொரு மொழியில் இருக்கிறதா பார்க்கணும். அப்போ தமிழ்லேயும் அகத்தூய்மை இருக்குது, சமஸ்கிருதத்துலேயும் மொத்த அகத்தூய்மை இருக்குது. சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதஞ்சலியினுடைய 195 நமக்கு பதஞ்சலிங்கிறது ஒரு மருத்துவர், திருமண ஒரு மருத்துவர். ஆக அந்த சமஸ்கிருதம் என்பது வயிற்றிலிருந்து பேசக்கூடியது. அது வந்து அந்த துறைக்கு, அதாவது நியமத்துறைக்காக எழுதப்பட்டது. குறிப்பாக அந்த நியம தூய்மை செய்து மேல்நிலைக்கு போகிறாங்களே அவங்கள அழைப்பதற்காகவும் அது பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற எந்த உள்நோக்கத்துக்கு இப்போ சொல்கிறதுல வந்து உள்நோக்கம் தமிழை உள்நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சமஸ்கிருதத்தையும் உள்நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய ஏன்னா பதஞ்சலியும் திருமலர் ஒரே சாலை மாணாக்கர், ரொம்ப புரிஞ்சுக்கணும். திருமலர் வந்து தமிழில் பதிவு செய்கிறாரு, பதஞ்சலி வந்து சமக்கத்தில் பதிவு செய்கிறாரு, திருமூலர் 3000 பாடல் பதிவு செய்கிறாரு, பதஞ்சலி வந்து ராஜயோகத்தில் வந்து 195 பாடல், அவ்வளோதான் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து சாதனை பாதம் விபூதி பாதம்லாம் சொல்லுவாங்க. சாதனை பாதம்னா உடம்பை தூய்மை செய்கிறதுன்னு பேர், தமக்கு நோய் இல்லாமல் எப்படி வாழ்றது அப்படிங்கிறதான். பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு 15 வயசுக்கு மேலே, அது வயது வந்தவங்கன்னு சொல்லுவாங்க, 5 வயசுக்கு மேலே யாரும் அகத்தூய்மை செய்யலாம். நடுநாக்கு நீட்டினா நாக்கில் கடுமையான வெள்ளை, கடுமையான மஞ்சள், கடுமையான கருப்பு இல்லாமல் இளங் வெளிர்ந்த வெளிர் ரோசாப்பூ நிறம்னு சொல்கிறாங்களே, வெளிர் ரோசாப்பூ நிறம் அந்த நேரத்தில் இருக்கணும். நாக்கு நீட்டினா எந்த வகையான கருப்போ மஞ்சளாக வெள்ளையோ எந்த வகையான வாடையும் இல்லாமல் இடத்துல இருக்கணும். இதெல்லாம் ஒரு 14-15 வயசுக்கு மேலே குருகுல கல்வியில் சாத்தியம். குடும்போட முறையும் குருகுல கல்வி தான் நமக்கு வரணும். இப்போ செய்முறை கல்வி தான் நமக்கு தேவை. இப்போ நமக்கு ஆங்கிலமோ அல்லது மற்ற எந்த மொழி படித்தாலும் நமக்கு அகத்தூய்மை வரப்போகிறதில்ல. தமிழில் மட்டும்தான் இருக்குது. நல்ல வேலையாக இந்த புத்தகம் வந்து தமிழில் தான் இருக்குது. இது வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே போச்சு. முதல்ல பரிணாம அறிவியல் அடிப்பில் சிந்திக்கணும். இதில் வந்து 47 தலைப்பு இருக்குது, எல்லோரும் வாங்கி படிங்க. கோவை விஜயா பதிப்பத்தில் விற்கிது, வாங்கி படிங்க. எழுத்துக்கூட்டி தமிழ் படிக்கிறவங்க பூரா அகத்தூய்மை செய்ய முடியும். விருப்பத்தில் மரணத்தில் கொண்டுட்டு வரலாம். நமக்கு வந்து இந்த இயமம் நியமம் அப்புறம் இருக்கை, காற்று வழி, தொகைநிலை, புறநிலை, நினைதல், சமாதின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த முதல் கீழ் இருக்கிற 4 நிலைக்கு நாம் வந்து பூமியில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நீர் உணவு முறை பயன்படுகிறது. அதற்கு வந்து அட்டாங்க யோகத்தில் 2வது படியான நியமம் தேவைப்படுகிறது. அப்புறம் டார்வினுடைய பரிணாம கொள்கை, நம்ம வந்து தாவரத்திலிருந்து மனிதனாக மாறி இருக்கணும் இல்லையா. மனிதன் தாவரத்திற்கும் உயிருண்டு மனிதனுக்கும் உயிருண்டுன்னு தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிச்சார் இல்லையா. அவர் கிராசோகிராஃபி அப்புறம் கார்டியோகிராஃபி இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சார். இயற்பையில் மிகப்பெரிய அறிஞர், உயிரில் பெரிய அறிஞர், சர்பட்டம் பெற்றவர். சரி, இப்போ நம்ம பரிணாம சித்தாந்தத்தின்படி சிந்திக்கணும். டார்வினுடைய பரிணாம சித்தாந்தமும் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்பதை பற்றி எதிர்பார்ப்புகளும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 கட்டங்களாக வெங்கடேசன் பிரித்து எழுதியிருக்காரு. 7 கட்டங்களுக்காக எழுதியிருக்காரு. முதல் கட்டம் வந்து உயிரினுடைய பெயர், அதனுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அதனுடைய இனப்பெருக்க நிலை எப்படி இருக்கும், அது ரொம்ப முக்கியமானது. உயிரினத்தின் பெயர், ஒரு சில உயிர்களும் தாவரங்களும், செயல்கள் வந்து தொடுதல் அந்த அறிவு இருக்கும், இனப்பெருக்க நிலை அதிவேகமாக இருக்கும். 2வது புழுக்கள் முதலியன
தொடுதல் நகர்தல் ஆகியிருக்கும், ரெண்டு செயல்பாடு இருக்கும். மூணாவது வந்து குறைந்த இனப்பெருக்க வேகம் இருக்கும், அடிப்படை எனக்கு இனப்பெருக்க வேகம் குறையும் கவனிங்க. மூணு பல வகை பூச்சிகள், தொடுதல் நகர்தல் காணுதல், தொடுதல் இருக்கும் நகர்தலுக்கும் காணுதல் இருக்கும் மூன்று அறிவு அது பெற்றிருக்கும். அதுக்கு மூன்று வகையான அறிவு இருக்குது. இனப்பெருக்க நிலை குறைந்த நிலையாக இருக்கும். அப்புறம் பலவித நாலு வந்து பலவிதமான ஊர்வன பாம்புகள் முதலியன. தொடுதல் இருக்கும் நகர்தல் காணுதல் முகர்தல், தொடுதல் இருக்கும் தொட்டு உணர்ச்சி இருக்கும், நகருகின்ற அறிவு இருக்கும், காணுகின்ற அறிவு இருக்கும், முகந்து பார்க்கின்ற அறிவு இருக்கும். இனப்பெருக்கு வகை குறைஞ்சிட்டே இருக்குது. பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து குட்டி பத்து முட்டை பாஞ்சு முட்டை போடும் அதான். அதுக்கப்புறம் அஞ்சாவது நிலை பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள், பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள். அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான அறிவு இருக்கும், தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாய்ருசி. வாய்ருசி அதில் வந்துடும், விலங்குகளில் வாய்ருசி உண்டு, புரியுதுங்களா? நாய் விலங்குகள் உப்புச்சுவை எல்லாத்தையும் இனிப்புச்சுவை உப்புச்சுவை உப்புச்சுவை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இனிப்புச்சுவை போட்டிங்கன்னா நாய் வந்து வாழட்டும், அதுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி குழந்தைகள் பிறந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அது விலங்கு அஞ்சறிவு தான், அது தேன் வச்சா ஒரு மாதிரி இருக்கும், கசப்பு வச்சு ஒரு மாதிரி, வசம்பு வச்சோம்னா ஒரு மாதிரி மூக்கெல்லாம் மாறும், முகமெல்லாம் மாறும். ஒரு தடவையில் பல குட்டிகள் போடுறது, ஒரு ஆறு நாலஞ்சு குட்டி ஆறு குட்டி ஏழு குட்டி போடும். அடுத்து மனிதன் வர்றான், மனிதன் வந்து ஆறாம் நிலையில் வருகின்றான். அவனுக்கு தொடுகின்ற அறிவு, நகருகின்ற அறிவு, காணுகின்ற அறிவு, முகர்ந்து பார்க்கின்ற அறிவு, வாய்ருசி. இது வாய்ருசியோடு பகுத்தறிவு இங்கே தான் அவன் மாட்டிக்கிறான். விலங்குகளுக்குள்ள வாய்ருசி இருந்தாலும் பகுத்தறிவு தன்மை கிடையாது, மனிதனுக்கு வாய்ருசியும் இருக்கும் பகுத்தறிவு இருக்கும். இவனுக்கு ஆறு இருக்குது, ஒரு தடவையில் ஒரு குட்டி போடுற மாதிரி. ஏழாவது மனிதன் யோகியாக மாறுதல், ஜீரநீரை சாந்தப்படுத்தி விருப்பத்தில் மரணத்தில் கொண்டு வரதான் யோகி. மற்ற யோகின்னா இந்த இப்போ சொல்லக்கூடிய திருடுத்தனம் பண்ணுறதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? அவங்க தனிமையில் இருப்பான், அவனை சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிச்சிருப்பான். தமிழ் இருக்கிற மெய்யில் தான் தெளிவாக சொல்லுது, அகத்தூய்மை சொல்லுது, திருமந்திரம் தெளிவாக சொல்லுது, பதஞ்சலி தெளிவாக சொல்லுது, மற்ற எந்த மொழியிலும் கிடையாது. நமக்கு வந்து சமூகத்தில் வந்து எந்த அந்த அந்த தமிழ் இலக்கண சிறப்பு குறையாமல் எந்த திருத்தத்தையும் நம்ம கொண்டுட்டு வரணும், அதுதான் முக்கியம். எப்பொருள் யார் எந்த நாட்டில் எந்த மொழியில் யார் என்ன அறிவு சொன்னாலும் அதில் இருக்கிற சொற்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். நமக்கு இலக்கண சிறப்பு தான் குறையக்கூடாது. ஆக புரியுதுங்களா? இலக்கண சிறப்பு குறையாமல் நம்ம தமிழை பார்த்துக்கணும். இந்த தமிழ் வந்து இலக்கண சிறப்பு அணித்தரமானது இல்லையா? ஏடும் எழுத்தாணியும் இருந்த காலத்தில் செல்வி செல்லவும் செல்வி செல்லவும் வந்து பார்த்திங்கன்னா வாய்வழி தான் சொல்லப்பட்டது. ஏன்னா ஏடும் எழுத்தாணியை உற்பத்தி பண்ணுறது சாதாரண விஷயம் அல்ல அந்த பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக. இன்றைக்கி உரைநூல் வந்துடுச்சு, உரைநூல் படித்தது யாரும் முன்னேற முடியாது. அதில் ஒரு மதிப்பெண் தான், வெள்ளக்காரனுடைய சதித்திட்டம் தான், அதை நம்ம போக தேவையில்லை. அதில் மருத்துவம் என்பது ஆங்கிலத்திலே சமக்கரத்திலே கிடையாது. மருத்துவம் என்பது மொழியில் இருக்கிற அறிவியலை கடைபிடித்து பார்க்கணும். நமக்கு வந்து பல ஆண்டுகளாக குருகுல கல்வி மொழி இருந்தது, அதில் தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆயக்கலுக்கு 64, அட்டாங்கவேகம் 8, அட்டமாசக்தி 8, இப்படி நிறைய இருந்தது. அதில் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் எல்லாம் இப்போ சொல்லப்படுகின்ற அனைத்து கட்டடக்கலைகளும் இருந்தன. நம்ம மயக்கத்திலையும் போதையில் இருந்தனால 2000 ஆண்டு கோட்டை விட்டுட்டோம். இனி குறைஞ்சபட்சம் ஆரோக்கியத்தையாவது நம்ம கட்டுப்பிடிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்கடேசன் சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் மின்சாரத்தை நம்ம கொண்டு வரலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கறியதே இல்லையா, இது வந்து தண்ணியிலிருந்து நம்ம வந்து மின்சாரத்தை எடுத்து நம்ம எடுத்து செய்கின்ற முறை, புரியுதுங்களா? இது நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மின்சாரத்தை நமக்கான மின்சாரத்தை நாமளே தயாரிச்சுக்கலாம். நமக்கான மின்சாரத்தை நம்மளோட ஈர்ப்பு விசை மின்சாரத்துலேருந்து நம்ம வந்து என்ன எடுக்கலாம், ஈரப்புலேருந்து மின்சாரத்துலேருந்து நம்ம மின்சாரம் எடுக்க முடியும். அப்புறம் வந்து ஹைட்ரஜனை வந்து 100 மில்லி வோல்ட்டு மீறி மில்லி வோல்ட்டு 80 வாட்ஸ் வெப்பத்தையும் கொடுத்து நம்ம ஹைட்ரஜனை பிரிக்க முடியும்னு கண்டுபிடிச்சேன். இதில் வெங்கடேசன் சொன்னது தான். அதுக்கப்புறம் இது வந்து அதிலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் இருக்கிற தண்ணீரை ஊடகம் பயன்படுத்தி அலுமினியத்தை வந்து எரிபொருளாக கொடுத்து மின்சாரம் மாற்ற முடியாது. இப்போ புதிய கண்டுபிடிப்பு ஆக வெங்கடேசன் கண்டுபிடிப்பு ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிட்டு வர்றேன். காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருந்தலாம். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை சிறிதளவு அவுள் சேர்த்து மலச்சிக்கல் நீங்குவதற்கு கொண்டு வந்தால் பச்சிதாகம் கட்டுப்பாட்டில் வந்துடும். 180 நாளில் படிப்படியாக எல்லா நோயும் நீங்கிறோம். இந்த 180 நாளுக்கும் 180 தடவை ஒருவேளை உணவை உண்டு அது வந்து மலத்தின் வழியாக கழிந்தது என்பதை உறுதி செய்ய வேண்டும். அப்போ நடுநிலை பெற்ற உடலாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் உடம்பு வந்து மெல்ல மேலேறி ஒரு நடுநிலை பெற்ற சதையெல்லாம் லேசான தேவையான சதையெல்லாம் உண்டாக்கி அது மாதிரி பண்ணும். மைட்டோகாண்ட்ரியா சைட்டோசால் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி உள்தூய்மை செய்கின்ற பொழுப்போ அந்த ஜீரநீர் அமையடிக்கிறப்ப வாழ்க்கை நீட்டிக்குது, ஆரோக்கியம் நீட்டிக்குது. நன்றி, வணக்கம்.